எல்லாருக்கும் ஈஸி அண்ட் டேஸ்டி அட் ஹோம். நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான கோவக்கா ஃப்ரை எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக மசாலா வறுத்து அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். அதை நீங்கள் கோவக்கா ஃப்ரைக்கு மட்டும் இல்லை, பாவக்காய் ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அதை அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம செய்யலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க, அதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கோவக்காயை வந்து இந்த ஷேப்பில் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கோவக்காயை. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் வந்து கடுகு உளுந்து ஆட் பண்ணுறேன். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதோட வெட்டி வச்ச கோவக்காயை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோவக்காவை டைரெக்டாக நம்ம ஆயிலில் ஆட் பண்ணுறோம், வெங்காயம் போட தேவையில்லை. ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் வதக்கி விட்டா பிறகு மறுபடியும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, லோவில் வச்சுக்கோங்க. லெட் போட்டு கவர் பண்ணி 2 மினிட் அது வந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள். இப்போ ஃப்ரைக்கு தேவையான ஸ்பெஷலான மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்ப்போம். உளுந்து வந்து 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. பச்சைக்கடலை வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. முழு மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு 6 லிருந்து 8 வத்தல் எடுத்துக்கலாம். நான் வந்து 8 வத்தல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் வந்து 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் நம்ம வறுத்துட்டோம். இதை இந்த வறுக்கிற ப்ராசஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வறுத்ததை இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வரப்போறேன். இப்போ வந்து நம்ம கோவக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்குவோம். நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் வந்து இந்த மசாலாவை வந்து வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு, இதை நீங்கள் வந்து வறுத்து அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இது கோவக்காய் ஃப்ரைக்கு மட்டும் இல்லை, பாவக்காய் ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை, எந்த ஃப்ரைனாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரைச்சதில். இப்போ நான் வந்து இதை கோவக்காயில் வந்து நான் போட்டுறேன் நான் இந்த மசாலாவை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஃபைனலாக சேர்க்க வேண்டியது. கடைசியாக உங்கள் கோவக்காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு, உப்பெல்லாம் கரெக்டாக போட்டுடும் நீங்கள் டிசைட் பண்ணால் பிறகு நீங்கள் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் மசாலா அதுக்குள்ளே இறங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ 2 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, 2 செகண்ட்ஸ் வச்சுருந்தா போதும், ரொம்பனா அடியில் பிடிச்சிடும். இப்போ நம்ம இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட மறுபடியும் சந்திப்போம். பாய்.